வங்களா விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்தம். வடக்கு மக்களுக்கு எச்சரிக்கை. நாட்டில் உள்ள அனைத்து மதுபான நிலையங்களையும் மூடுமாறு பிறப்பிக்கப்பட்டுள்ள நாளை வரை மின் தடை இல்லை. உயர்நீதிமன்றில் வழங்கப்பட்ட உறுதி. 3 பேருந்துகள் மோதி கோர விபத்து. 9 பேர் படுகார். வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் திருகோணமலையின் சீனன்குடாவிற்கும் உப்புவழிக்கும் இடைப்பட்ட பகுதியினூடாக கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் வெளிவளையம் நிலப்பகுதிக்குள் நுழைய ஆரம்பித்து இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் முழுவதுமாக கரையை கடந்துவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று காலை முதல் இன்று வரையான கடந்த 24 மணித்தியாலத்திற்குள் யாழ் மாவட்டத்தில் 118.5 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி கிடைக்கப்பெற்றுள்ளது. தற்போது வடக்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கும் கிடைத்து வரும் மழை நாளை மறுதினம் வரை தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வடக்கு மாகாணத்தின் பல பகுதிகளிலும் தற்பொழுது காற்றின் வேகம் மணிக்கு 35 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுகின்றது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை கடக்கும்போது காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்கலாம். வடக்கு மக்கள் தொடர்ந்தும் அவதானமாக இருப்பது அவசியம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள அனைத்து மதுபான நிலையங்களையும் மூடுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி நாளை மறுதினம் அனைத்து மதுபான நிலையங்களையும் மூடுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் சனிக்கிழமை இலங்கையின் 75வது சுதந்திர தினம் கொண்டாடப்படவுள்ளது. அதன் காரணமாகவே அன்றைய தினம் நாட்டில் உள்ள அனைத்து மதுபான நிலையங்களையும் மூடுமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. மின் தடை தொடர்பில் உயர்நீதிமன்றில் இலங்கை மின்சார சபை உறுதியொன்றை வழங்கியுள்ளது. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தாக்கல் செய்த மனு இன்று உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போது இந்த உறுதி வழங்கப்பட்டுள்ளது. பிரீத்தி பத்மன், சூரசேன, யசந்த கோதாகோட மற்றும் ஸ்ரீடான் குணரத்ன ஆகியோர் அடங்கிய உயர்நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை இடம்பெறும் காலப்பகுதியில் மின்தடை நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என மின்சக்தி அமைச்சின் செயலாளர் மற்றும் மின்சார சபை உள்ளிட்ட தரப்பினர் வழங்கிய வாக்குறுதி மீறப்படுகின்றமை தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழு குறித்த மனுவை தாக்கல் செய்திருந்தது. இதன்போதே குறித்த வாக்குறுதி வழங்கப்பட்டிருக்கிறது. விசேட அதிரடி படைக்கு சொந்தமான 3 பேருந்துகள் ஒன்றுடன் ஒன்று மோதி இடம்பெற்ற விபத்தில் 9 பேர் காயமடைந்துள்ளனர். காலை கொழும்பு பிரதான வீதியில் பாணந்துறை பகுதியில் இன்று காலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இதன்போது காயமடைந்தவர்கள் பாணந்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சுதந்திர தின அணிவகுப்பில் பங்கேற்பதாக பயணித்த பேருந்துகளே இவ்வாறு விபத்திற்குள்ளாகியுள்ளன. சம்பவம் குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வங்களா விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்தம். வடக்கு மக்களுக்கு எச்சரிக்கை. நாட்டில் உள்ள அனைத்து மதுபான நிலையங்களையும் மூடுமாறு பிறப்பிக்கப்பட்டுள்ள நாளை வரை மின் தடை இல்லை. உயர்நீதிமன்றில் வழங்கப்பட்ட உறுதி. 3 பேருந்துகள் மோதி கோர விபத்து. 9 பேர் படுகார்கள்.